வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு அப்படி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கூட பணியாற்றும் என்னோடு சக படித்த இளம் மருத்துவர்கள், அதாவது யங் டாக்டர்ஸை அழைப்பு விடுத்துகிற வரவேற்பு தான். நிறைய டாக்டர்ஸ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சில ஹாஸ்பிட்டல் இன்னுமே நான் கோவிட் அட்மிட் பண்ண மாட்டேன், இது நான் கோவிட் ஹாஸ்பிட்டல். ஒரு டைம் நான் போய் பார்த்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது நான் கோவிட் ஹாஸ்பிட்டல்னு பெருசாக ஒரு போர்டு, ஒரு நம்ம ரஜினிகாந்த் விஜய்க்கு போடுற கட்டிங் கட் அவுட் மாதிரி ஒரு பெரிய போர்டு, திஸ் இஸ் அ நான் கோவிட் ஹாஸ்பிட்டல். உலக போர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர், மூன்றாம் உலக போர் அப்படின்றாங்க ஒரு சில பேர். இது மனிதர்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற ஒரு பயோ வார் அப்படிங்கிறாங்க. மனிதர்கள் அன்றாடம் கொத்து கொத்தாக இறக்கும் சூழ்நிலையில் இருக்கிறோம் நாம். இன்னமும் நம்ம நான் கோவிட் ஹாஸ்பிட்டல் சொல்கிறதுல எந்த பிரச்சனமும் கிடையாது. தயவு உங்களோட சொந்த விருப்பமாக இருக்கலாம், நான் நீங்கள் கண்டிப்பாக கோவிட் பேஷண்ட் பார்த்தே ஆகணும்னு, ஏன்னா எத்திக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டாக்டரை கண்டிப்பாக இந்த பேஷண்ட் பார்த்தே ஆகணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்புத்தன்மை நமக்கு வந்து கண்டிப்பாக கோவிட் பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வயதான மருத்துவர்கள், ஒரு 50 வயதுக்கு கடந்த மருத்துவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட்டில் ஈடுபட வேண்டாம். மற்றும் அவங்களுக்கு ஏதாவது சீரியஸ் இல்னஸ் இருக்குது, பேஸ் மேக்கர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்பிளான்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்டென்ட்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப சிக்காக இருக்காங்க, இல்லை ஓல்ட் ஸ்மோக்கர்ஸ் யாராவது இருக்காங்க, சிஓபிடி டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருத்துவர்கள் கோவிட் ட்ரீட்மெண்ட்குள்ளே போக வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக இந்த அழைப்பு நான் யாரை விடுத்துறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே கூட வரலாம். இவங்களுக்கு என்ன மருத்துவம் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது இது வந்து ஒரு எமர்ஜென்சி காலம், போர்க்காலம், போர் பீரியட், கண்டிப்பாக உங்களை மெட்டீரியலைஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பேசிக் அனாட்டமி ஃபிசியாலஜி தெரியும். ஏன்னா செகண்ட் இயர், அதாவது ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல ஃபிசியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வருது. ஃபிசியாலஜியில் உங்களுக்கு பிபி ரெக்கார்டிங் சொல்லி தரப்படுது, உங்களுக்கு டெம்பரேச்சர் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்ல தரப்படுது, 1 மினிட் பல்ஸ் ரேட் எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு சொல்லி தரப்படுது. ஸோ இந்த பேசிக், ஏன்னா இப்போ நம்ம கொரோனா பேஷண்ட்டுக்குன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பைபாஸ் சர்ஜரியாக பண்ண போகிறோம், இல்லை மூளை மண்டவோட திறந்து மூளைக்குள்ளே இரும்பு ராடு வைக்க போகிறோமா? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பேஷண்ட்ஸை கண்காணிக்க போகிறோம், வைட்டல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக யங் டாக்டர்ஸ் இந்த துறைக்குள்ளே வரணும். கண்டிப்பாக அவங்க எம்பிபிஎஸ் முடித்தவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்லேருந்து, ஏன்னா ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்லேயே ஃபிசியாலஜியில் எல்லா பேசிக் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி, அதாவது பேசிக் கான்செப்ட் சொல்லி தரப்படுது. ஸோ அவங்க கண்டிப்பாக உள்ள ரோப்இன் பண்ணலாம். அவங்கள எல்லாருமே வேக்சினேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதோடைய கான்ட்ரிபியூஷனுக்காக அவங்களுக்கு மார்க்ஸ் வழங்கும்படி யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய அப்பீலை நான் இதில் வைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கார்கில் வார் நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு டம்பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, தெரு தெருவாக போய் நாங்கள் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுத்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூல் பிள்ளை ஒரு போருக்காக போராடும் பொழுது ஒரு மருத்துவர், ஒரு மருத்துவ மாணவர் இந்த போருக்காக, இந்த கொரோனாவை வெல்வதற்கான போருக்காக போராட தயங்குவது ஏன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன் போராடாமல் இருக்கக்கூடாதா என்ன? கண்டிப்பாக நம்ம போராடலாம், கண்டிப்பாக உள்ள வரணும். அது மட்டும் இல்லாமல் கிளினிக்ஸ் வச்சுட்டு இருக்க நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போது ஓபியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பயப்படுறாங்க. தயவுசெய்து மருத்துவர் நண்பர்களே, நான் உங்களுக்கு முன்னுதாரணமாக நான் உட்கார்ந்துட்டுருக்கேன். கடந்த ஒரு வருடமாக இந்த கோவிட் பீரியட், போன மார்ச் 24, 21 என்னமோ லாக்டவுன் போட்டாங்க, அந்த லாக்டவுன்லேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மையத்தில் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட ஸ்டாஃப் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யங் டாக்டர்ஸ், அன்லஸ் உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா தயவுசெய்து ஒர்க் பண்ண வேண்டாம். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாதவங்க பயப்பட வேண்டாம். இதுதான் நம் நாட்டுக்காக, நம்ம படித்த படிப்புக்காக போராட வேண்டிய நேரம். ஸோ யங் டாக்டர்ஸ், அதாவது இளம் மருத்துவர்களே, முன்வாருங்கள். ஓபியை நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க, ஓபியை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆங்காங்கே நம்ம வந்து ஃபீவர் ஓபி ஓப்பன் பண்ணோம்னா, ஜுரம் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஸ்டீராய்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், டெக்ஸாமெத்தோசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அசித்ரோமைசின் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பேஷண்ட்க்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ். ஏன்னா இதெல்லாம் இல்லாததுனால அங்கே அங்கே திணறி திணறி கூட்டம் கூட்டமாக நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கோம். இது நாம் போராட வேண்டிய நேரம். முன்வாருங்கள். நன்றி, வணக்கம்.